வேத வாசிப்பை குறித்து நாம் சற்று அதை அதனுடைய சில காரியங்களை அறிந்து கொள்ளும்படி நாம் நம்முடைய செவியை சாய்ப்போம். கர்த்தருடைய வசனம் மிகவும் ஆச்சரியமானது. நாம் படிக்கிறோம் சங்கீதம் 101:2 வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும், வேதத்தில் தியானமாயிருக்க வேண்டும். இப்போ வேதத்தில் பிரியம் வைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டுமே. சாதாரணமாக ஏதாவது ஒரு காரியம் நமக்கு ரொம்ப பிரியம் என்றால் அதனுடைய பின்னால் சில காரியங்கள் நமக்கு இருக்கும். இதனால தான் எனக்கு அது பிடிக்கும், இதனால தான், அதுதான் ரீசன்ஸ் பிஹைண்ட் அந்த விஷயத்துக்கு பின்னால் சில காரணங்கள். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டுமானால் அதற்காகவும் நாம் சில காரணங்கள் நிச்சயமாக இருந்தால்தான் பிரியமாக இருக்கும். இல்லைவென்றால் சரி, ஒரு வேதாகமம், நான் ஒரு கிறிஸ்தவள், அதனால் பைபிளை கரெக்டாக படிக்கணும், டெய்லி வாசிக்கணும், இப்படி சில கோட்பாடுகள் தான் நமக்கு இருக்கும். ஆனால் பிரியமாக இருப்பதற்கு சில ரீசன்ஸ் நமக்கு இருக்குமானால் அதை விட்டு நாம் ஒருபோதும் பிரியவே முடியாது. அதை தான் நம்ம எப்படி நமக்கு அதில் பிரியம் வரும் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். வேத வாசிப்பு மிக முக்கியமானது. வேதத்தில் பிரியமாக இருக்கணும்னா ஃபஸ்ட் அதை அறிந்து கொள்ளணும் அல்லவா. அப்போது அதற்காக வேதத்தை நன்றாக வாசிக்க வேண்டும். வேத வாசிப்பு தானே, அதை சும்மா அப்படி பைபிளை திறக்கணும் வாசிக்கணும் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு இல்லை, அதில் கூட கொஞ்சம் சிரத்தை எடுக்க வேண்டியது மிக அவசியமான விஷயமாக இருக்கிறது. ஒரு வசனம் படிக்கிறோம், சங்கீதம் 119:148 படிக்கிறோம், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். கண்கள் விழித்து கொள்ளும் குறித்த ஜாமங்களுக்கு முன்னே. இப்போ வாசிக்கிற ஒரு டைம் இருக்குது, அந்த டைமுக்கு முன்னாலே நம்ம அலர்ட் ஆயிரணும். சங்கீதக்காரன் அப்படி தான் அலர்ட் ஆயிடுவாராம். அதுதான் நாம் எப்படி ஒரு அந்த பைபிள் படிக்க முன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு முதல் குறிப்பு பார்க்க போகிறோம். முன் ஆயத்தம், அதற்கான ஒரு ஆயத்தம். எல்லாத்துக்குமே நம்ம ஆயத்தம் செய்வோம். ஒரு சமையல் பண்ண வேண்டுமென்றால் அதற்கு பொருட்களை ஆயத்தம் செய்து வச்சுருவோம், இல்லாததை வாங்கி வச்சுருவோம். ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு யாத்திரை புறப்பட வேண்டும் என்றால் அது எத்தனை நாட்கள் என்றெல்லாம் யோசித்து அதுக்கு என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் ஆயத்தம் பண்ணிடுவோம். ஒரு சர்ச்சுக்கு வரணுன்னா கூட என்னெல்லாம் எடுத்து வைக்கணும் கொண்டு போகணும்னு சொல்லி ஆயத்தமாக வர்றோம். அப்போ எல்லா காரியத்துக்குமே ஒரு முன்ன ஆயத்தம் செய்கிறோம். வேதம் வாசிப்புக்கும் நமக்கு ஒரு முன்ன ஆயத்தம் தேவை. சிலருக்கு ஒருவேளை இது ஆச்சரியமாக இருக்கலாம், பைபிள் படிக்கணும்னா என்ன, பைபிளை எடுக்கணும் போய் உட்காரணும் அப்படி இல்லை. நான் ஒரு சில காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆகி ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு பைபிள் எடுக்கணும். அதிகாலை எழும்பும்போது அப்படி தான், நல்ல பல்லெல்லாம் விளக்கி முகம் கழுவி ரெடியாகி, சிலர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், குளித்து முடித்து தான் அதிகாலை ஜபத்துக்கு வருவாங்களா, அது 4 மணி ஆனாலும். அப்படி சிலருக்கு முன் ஆயத்தம் இருக்குது. பாருங்கள் கர்த்தருடைய காரியங்களில் ஒவ்வொருவர் எப்படி ஆயத்தமாக இருக்கிறார்கள் பார்த்தீர்களா. அப்போ வேதத்தை கையில் எடுக்கும் முன்பாக நல்ல சுத்தமாக இருக்கிற மாதிரி வந்து அந்த பைபிளை எடுத்துடக்கூடாது. அதை நல்ல முகம் கழுகி கை கால் கழுகி நல்ல சுத்தமாக நல்ல மனதோடு நல்ல ரெஃப்ரெஷ் ஆகி வந்து அந்த வேதாகமத்தை எடுத்துகிட்டு வரணும். அந்த வேதாகமத்தை எடுத்து வர முன்னாடி அதுக்கு கூட என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு. பைபிள் எடுத்துக்கோங்க, நமக்கு ஒரு நல்ல ரீட் அண்ட் ப்ரே ஷெட்யூலர் ஃபாலோ பண்ணுறோம். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த வேத வாசிப்பு ஜபத்துக்கான அந்த ஒரு ஷெட்யூலர் அதையும் நம்ம கையில் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு புக்கு, ஒரு நோட் புக், ஒரு நோட்டு புத்தகத்தை கையில் வைத்து கொள்ளுங்கள். நோட்டு புத்தகம், பென்னு, சிலர் நல்ல கலர் பென்சில் பென் அதெல்லாம் வச்சுருப்பீங்க. என்ன உங்களுக்கு ஐடியா இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் ஒரே செட்டாகவே வச்சுக்கணும், எல்லாம் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அந்த நோட் புக் வந்து எதுக்குன்னு நான் பிறகு சொல்கிறேன் அடுத்து வரும்போது. நோட்டு புத்தகம் வச்சுக்கணும், கலர் பென்லாம் வச்சுக்கலாம், இப்படி என்ன உங்களுக்கு தேவையோ வச்சுக்கோங்க. இந்த சூட்டு காலத்தில் தண்ணி பாட்டிலும் கூட நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம். டேபிளில் இருந்தீங்கனாலும் சரி, உட்காந்து எங்கே இருந்தாலும் தண்ணி பாட்டிலும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், பைபிள் படிக்கும்போது சும்மா எழும்பி போக வேண்டியது வரக்கூடாது. ஜபத்தில் எழும்பக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கும். ஜபம் பண்ணும்போது அது ஆண்டவரோட நான் பேசுகிறேன், சும்மா சும்மா எழும்பக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பைபிள் படிக்கும்போது மூடி மூடி வச்சுட்டு போவோம். சில நேரம் எங்கே விட்டுட்டு போனோன்னு ஞாபகம் இருக்காது. நல்லா தான் வாசிச்சுட்டு இருந்திருப்போம், திடீர்னு எழும்பி போவோம் பார்த்தீங்களா, மறந்துடுவோம். எப்படி தான் நம்ம அடையாளம் வச்சுட்டு இருந்தாலும் எந்த பகுதியில் விட்டேன்னு கொஞ்சம் அதை சர்ச் பண்ணி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிரும். ஸோ எழும்பவே தேவையில்லாத மாதிரி அவங்க நேரத்தை வச்சுக்கோங்க. எல்லாமே உங்கள் பக்கத்தில் இருக்கணும். ஏன் இன்னும் முக்கியமாக எழும்பக்கூடாது அப்படின்னா, வேத வாசிப்பு என்பது கர்த்தர் நம்மோடு பேசுகிற நேரம். எப்படி ஜப வேளை நாம் தேவனோடு பேசுகிறோமோ,
அதுபோல வேதம் வாசிப்பு தேவன் நம்மோட பேசுகிற நேரம். எனவே ஆண்டவர் நம்மோட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அந்த நேரத்தில் நம்ம எழும்பி போனால் எப்படி இருக்கும்? அவர் ஏதாவது நமக்குன்னு வார்த்தை வச்சிருப்பாரு, இல்லை அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ பார்த்து யாராவது கூப்பிடுவாங்க, நமக்கு ஒரு தண்ணி தாகம் வந்துடும், ஏதோ ஒன்று உடனே ஓட வேண்டியதாயிரும். அப்போ நல்லா இருக்காது பார்த்தீங்களா? ஒரு பெரியவங்க இல்லை யாரோ ஒருத்தரோடு நம்ம பேசிகிட்டு இருந்தால் கூட மொபைல் ஃபோனை ஆஃபில் போட்டுருவோம், அதை வந்து இல்லை ஆஃபில் பண்ணுவோம், இல்லை சைலண்ட்டில் போட்டுருவோம். அந்த மாதிரி யார்கிட்டே பேச விரும்ப மாட்டோம், யாரும் கூப்பிட்டால் கூட நம்ம போக மாட்டோம். அப்போ உலக பிரகாரமான ஒரு பெரியவரோடு கூட பேசுவதற்காக இல்லை அவர் நம்மோடு பேசும்போது நம்ம எவ்வளோ முன் ஆயத்தமாக போய் உட்கார்றோம். அப்போ தேவாதி தேவன் சர்வ சிருஷ்டிகர் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு நம்ம அப்பா நம்மோட பேசும்போது சும்மா சும்மா எழும்பி போகலாமா? அதனால தான் இந்த முன் ஆயத்தம்லாம் என்ன முன் ஆயத்தம்லாம் சொன்னேன், நம்ம வந்து போய் உட்காரும்போது நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாகி ஃப்ரெஷ்ஷப் ஆகி போய் உட்காரணும். அப்புறம் நம்ம வந்து நோட் புக் இந்த பென் ரீட் அண்ட் ப்ரே ஷெட்யூலர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், இடையில எழும்பி போகக்கூடாது. அப்புறம் மிக முக்கியமாக நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் வைத்துக்கொள்ளணும், ஜபத்திற்காக சில நேரம் குறிப்பிடுற மாதிரி வேத வாசிப்புக்கும் நேரம் குறிப்பிடணும். அந்த குறித்த நேர போக மற்றபடி நீங்கள் படிக்கலாம், அதில் தப்பு இல்லை. நம்ம காலையில் ஒரு நேரம், மத்தியானம், இரவில் சிலர் 5 நேரம் வச்சுக்குவாங்க, எத்தனை நேரமும் வைத்துக்கொள்ளுங்கள். அதை ஒரு குறிப்பிட்ட நேரமாக இருந்தால் அது நன்றாக இருக்கும். நமக்கு தானே அந்த பயாலஜிக்கல் கிளாக் நம்முடைய நினைவிலே அது அந்த டைம் ஒரு நேரம் வந்தவுடனே ஞாபகப்படுத்தும். காலை எழுந்த உடனா அடுத்தது நம்ம ஒரு வேலையெல்லாம் முடித்த உடனே நமக்கு ஒரு ஞாபகம் வரும், ஓ இது என்னுடைய வேத வாசிப்பு நேரம், பைபிள் எடுக்கணும். அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே அல்லது ஈவினிங் டைம் அல்லது நைட்டு அந்த நேரத்தை உணர்த்தி கொண்டே இருக்கும். ஸோ அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த நேரத்தை குறித்து கொள்ளணும். அதே போல் இடம், இடமும் மிக முக்கியமானது. ஜபத்திற்காக நீங்கள் கட்டாயமாக ஒரு இடம் வச்சுருப்பீங்க வீட்டில், சில நேரம் பல இடங்களில் நடந்து ஜெபிப்போம், உட்காந்து ஜெபிப்போம், அது வேறு. ஆனால் வழக்கமான ஒரு ஜப இடம் நமக்கென்று இருக்கும் அல்லவா? அதுபோல் வேத வாசிப்புக்கும் கூடியது நம்ம ஒரு இடம் வைத்து கொண்டோமானால் நன்றாக இருக்கும். அதே போல் நிலை, போஷர். சிலர் முழங்காலிலே நின்று வேதம் படிக்கிற பழக்கம் இருக்கும், நான் அது சிலர் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் சில நேரம் அதை முயற்சி பண்ணியிருக்கிறேன். உண்மையாகவே அது ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த நிலையிலிருந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்பதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இப்படி சில முன் ஆயத்தங்கள் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. சரி, முன் ஆயத்தெல்லாம் செஞ்சாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு, போய் உட்காந்தாச்சு, உட்கார்ந்த உடனே ஒரு சின்ன ஜபம். அது வரைக்கும் நம்ம பல காரியங்களில் ஈடுபட்டோம், ரொம்ப ரஷ்ஷாக இருந்திருப்போம். அப்புறம் பைபிள் எடுத்தோடனே பெரிய ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். உண்மையாகவே வாழ்க்கையில் அப்படி ஒரு அமைதலை இளைப்பாறுதலை அனுபவிக்கிற நேரம் என்றால் வேதம் வாசிப்பு நேரம் தான். ஜபம் கூட ஸ்தோத்திரம் ஆராதனை பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம், மற்றபடி ஆண்டவரோட விண்ணப்பங்கள் செய்யும்போது ஒரு போராட்டம், ஒரு லேபர் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வேதத்தை கையில் எடுத்தோடனே அவரில் நம்மளோட பேசுகிறாரு, அதனால் நம்ம ரிலாக்ஸாக இருந்து கேட்குற நேரம் ரொம்ப இனிமையான ஒரு நேரம். அப்போ அந்த இனிமையான நேரத்தில் உட்காரும்போது ஆண்டவரோட ஒரு வார்த்தை பேசணும். பைபிளை திறக்க முன்னாடி கண்ணை மூடி இருக்கிற நிலமையில் ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை சொல்லணும். மிக முக்கியமாக, ஆண்டவரே நீர் என்னோட பேசும், இந்த வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளினால் என்னோட பேசும், உம்முடைய வார்த்தைகளை எனக்கு தாரும், அது எனக்குள்ளது. அடுத்தது, இந்த நாளில் நான் யாருக்காக யார்கிட்டலாம் பேசுகிறேனோ, யாருக்காக பயன்பட வேண்டுமோ, உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம், ஹஸ்பண்ட்டையாக இருக்கலாம், உங்கள் வீட்டார்கிட்டையாக இருக்கலாம், மற்ற யார்கிட்டையாக இருக்கலாம், ஃபோன் மூலமாக இருக்கலாம், நேரடியாக இருக்கலாம், எந்த இல்லை இப்படி செய்தி கொடுப்பதாக இருக்கலாம், எந்த நேரத்தில் யாரோடு எப்படி நான் பயன்பட நீர் சித்தமாக இருக்கிறீரோ அதற்கான வார்த்தையும் தாரும். ஏன்னா ஒவ்வொருவர் இடத்துல பேசும்போதும் ஒவ்வொரு மாதிரி பேசிடுவோம். சில நேரம் கோபமாக இருப்போம், சில நேரம் சந்தோஷமாக இருப்போம், சில நேரம் துக்கமாக இருப்போம். நாம் பல நல்ல மனநிலையில் இருக்கிறதுனால அதுதான் வெளியே வரும். ஆனால் ஆண்டவரோட நம்ம கேட்டு இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது என் நிலையிலும் அவருடைய வார்த்தை கலந்த வார்த்தைகள், உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள், அந்த மாதிரிப்பட்ட நல்ல அப்படி ஜூசியான நல்ல இனிமையான வார்த்தைகள் நம்மிலிருந்து வரும். அதனால தான் எனக்கான வார்த்தையும் தாரும், நான் யாருக்காக பயன்படணுமோ அவங்களுக்கான வார்த்தையும் நீங்கள் தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஜபம். இன்னும் சிலருக்கெலாம் நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க ஜப வேத வாசிப்பு நேரம். அப்போ எல்லாருமே ஜபிக்கிறது நல்லது. இந்த ஜப நேரத்தில் எனக்கு தூக்கம் வரக்கூடாது, நல்ல விழிப்பாய் வேதம் படிக்க கிருபை தாரும். அதே போல் கனநித்திரையின் ஆவி. கனநித்திரைனா சாதா தூக்கம் கிடையாது, இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சாத்தான் கொண்டு போடுகிற சில மறைவுகள். சும்மா கட கட கடகடன்னு வாசிச்சுட்டு போகுமே தவிர எதுவுமே புரிந்து கொள்ள மாட்டோம். அப்போ அந்த கனநித்திரையின் ஆவி எனக்கு வரக்கூடாது. அடுத்தது, என் பார்வை தெளிவுள்ளதாக இருக்கணும், கண் பார்வை. கண்ணாடி போட்டு படிக்கிறோம்,
சும்மா படிக்கிறோம், இந்த கண்ணோடே நம்ம படிக்கிறோம், பல விதத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு நல்லா வாசிக்க தெளிவை தாரும். கண்ணாடி போட்டிருக்கவங்க கூட கேட்கலாம், இந்த கண்ணாடி இல்லாமே உங்கள் வேத புத்தகத்தை வாசிக்க கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணுக்காக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், யோபு சொல்கிறாரு, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி? அப்போ கண்களோடு ஒரு உடன்படிக்கை. அப்போ இந்த கண்ணால் பைபிள் வசனங்களை படிக்கிறோம், இந்த கண்ணால் வேறு என்ன காரியங்களெல்லாம் பார்க்குறோம் என்பதை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணணும். எதெல்லாம் பார்க்குறோம், அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, இதை அறியணும், அதை அறியணும், நல்ல காரியம்னா பரவாயில்ல, வேறு சில காரியங்களை எதையாவது போய் உள்ளாக அறிந்து கொள்ள, நமக்கு தேவையில்லாத ஒன்றை, பக்தி விரித்துக்கு ஏதுவல்லாத ஒன்றை, பரிசுத்தம் அல்லாத ஒன்றை பார்க்க நாடுகிறோமா? மட்டுமல்ல, நம்ம கையில் ஒரு மொபைல் இருக்குது, ஆண்டவர் எல்லாருக்கும் நிறைய எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். ஒரு சிலருக்கு ஒருவேளை ஆண்ட்ராய்டம் அந்த மொபைல் இல்லாமல் இருக்கலாம், எப்படியோ, இல்லை டெலிவிஷனாக இருக்கட்டும், எதுவோ, அதில் நம்ம என்ன பார்க்குறோம் அது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வசனத்தை பார்க்கும்போது தெளிவாய் நமக்கு எல்லாம் தெரியணும், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், மனதில் பதிய வேண்டும் என்றால் நாம் மற்றபடி எதை கண்களால் பார்த்து உள்ளே எடுத்துக்கொள்ளுகிறோம் அது ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்களோடு உடன்படிக்கை செய்து அப்படி ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடணும். இவ்வளவு செய்து முடிச்சுட்டு கடைசியாக கேட்கணும், ஆண்டவரே, இது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற வார்த்தை, ஜீவனும் வல்லமையுமான வார்த்தை, இது நான் சும்மா ஒரு புக் படிக்கிற மாதிரி இல்லை, இது எனக்குள்ளே போகும்போது அது இருப்புறமும் கற்குள்ள பட்டயம் மாதிரி கிளியராக என் ஆத்துமாவில், என் ஆவியில், என் சரீரத்திலையும் கூட கிரியை செய்யணும் அப்படி என்ற ஒரு நல்ல குட்டி ஜபம். இதுக்கெலாம் ரொம்ப டைம் ஆகாது, நான் சொல்கிறதான் டைம் ஆகிருக்குது உங்களுக்கு. ரொம்ப ஷார்ட்டாக பண்ணிடலாம், பண்ணிவிட்டு பைபிளை தரங்க, வாசிக்க ஆரம்பிங்க. வாசிக்க ஆரம்பிக்கும் போது இன்னொரு விஷயம், வேத வாசிப்பு முறை மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறது. இது வந்து ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரே நீளமாக வாசிச்சுட்டு போயிடலாம். நம்முடைய கருத்தில் ஒரு ரீட் அண்ட் ப்ரே ஷெட்யூலர் புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலேருந்து வாசிக்க ஒரு நேரம் வாசிக்கணும், அடுத்த நேரம் வாசிக்கும்போது சங்கீத புத்தகத்தில், மூன்றாவது முறை ஒரு நாளில் நம்ம படிக்கும்போது மத்தையூலேருந்து படிக்கணும். அப்போ மூன்று நேரம் படிக்கிறதுக்கான ஒரு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அப்படி நம்ம வாசிக்கும்போது அப்படியும் வாசிக்கலாம், அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் பல நேரங்கள் அதை பார்த்துருக்கிறேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். அப்போ வசனத்தை ஒன்றுக்கு ஒன்று பரிசுத்த ஆவியானவர் சேர்த்து நமக்கு காண்பிப்பார். ஏசாயா 34:16 வசனத்தில் நம்ம அழகாக படிக்கிறோம். அப்போ அந்த வசனத்தில் நம்ம படிக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த இந்த பிரித்து படிக்கிற வேத பகுதி வாசிக்கும் போதே சேர்த்து நம்ம புரியலாம். யோபு அப்படின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது, யோபு 9:23, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே என்று யோபு கேட்குறார். அப்போ இதை நம்ம பழைய ஏற்பாட்டில் காலையில் வாசிச்சிருப்போம். இனி இரவில் இல்லை மாலையில் வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டில் பகுதியில் 1 தீமோத்தேயு 2:5, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் ஒருவரே, அவர் கிறிஸ்து என்று அவரை குறித்து சொல்லப்படுது. எனக்கு நான் ஒரு நாள் வேத வாசிப்பு ஒரு முறை வாசிக்கிற டைமில் இப்படி ரெண்டு ஒரே நாளில் எனக்கு வந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது மாதிரி இன்னும் பல வசனங்கள் நமக்கு இருக்குது. ராஜாக்களை பற்றி படிக்கும்போது தீர்க்க தரிசனங்களில் இருக்கும், இனி தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை அங்கே பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம். இப்படி நிறைய ஒத்து படிக்கிற, ஜோடு சேர்த்து படிக்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் மூணாக ஒரே நேரம் ஒரே நாளில் மூணு புக்ஸும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்ததாக வேதம் வாசிக்கிற விதம், இது மிக முக்கியமானது. ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட என்ன பண்ணோம், கேர்ஃபுல்லாக சாப்பிடுவோம், முள் உள்ளே போயிடக்கூடாது, இல்லை சாப்பாடு ஜீரணமாகணும், எல்லாம் சேர்த்து சாப்பிடணும், இப்படி நிறையா பார்ப்போம். தண்ணி குடிக்கும்போது கூட கேர்ஃபுல்லாக தான் குடிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கேட்டால் நாசியிலே அறிகிறோம். இப்படி எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக, நிதானமாக, பொறுமையாக, அமைதலாக செய்கிறோம். வேத வாசிப்பை மட்டும் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, இப்படியே எடுத்து படபடப்படன்னு இந்த விரலை இப்படி வச்சுட்டு இப்படியே விரல் போகிற ஸ்பீடில் கண்ணு போகும், எத்தனை வசனத்தை எப்படி படிப்பாங்கன்னு தெரியாது. அப்புறம் சொல்லுவாங்க, நான் ஒரு சிலர் என்னிடத்துல பகிர்ந்து கொண்டதை பார்த்துருக்கேன், எத்தனை தடவை பைபிள் படித்தாலும் அது என்னென்னே புரிய மாட்டேங்குதே, இது வேற யாரோ இல்லை, விசுவாச தேவ பிள்ளைகளுடைய ஸ்டேட்மெண்ட் தான் இது. அப்போ உங்களுக்கு நான் ஒரு ஒரு ஐடியா இது சொல்கிறேன், நம்ம சும்மா இப்படி வச்சுட்டு புரியாத மாதிரி வாசிச்சுட்டு இப்படி போனோன்னா அது நமக்கு மனதில் புரியவே செய்யாது. அமைதலாக, நிதானமாக,
எப்படி ஒரு ஆகாரத்தை தண்ணீரை கவனமா பருகுகிறோமோ இது போல வசனத்தை தெளிவா படிக்கணும். அதே போல எழுத்து எல்லா எழுத்து உச்சரித்து தெளிவா படிக்கணும். நம்ம வாசிப்பது நம்முடைய காதுல கேட்கிற மாதிரி வாசித்தால் தெளிவா அழகா நிதானமா புரிந்து கொள்ற மாதிரி வாசிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். அப்புறம் வாசிக்கும் போது வாசிச்சு முடிச்ச உடனே ஒரு அதிகாரம் வாசிச்சிட்டோன்னா ஜஸ்ட் இப்படி திறந்து வச்சுட்டோ இப்படி இருந்துட்டு என்ன வாசித்தேன், இதில் என்ன இருந்தது, ஓ இயேசு இந்த சம்பவத்தை சொன்னார், அதுக்கு ஆண்டவர் இப்படி சொன்னார், அப்புறம் இந்த ஜனங்கள் இப்படி சொன்னாங்க, அப்புறம் எல்லாரும் இப்படி போனாங்க, அப்படி நம்ம வாசித்ததை ஓரளவு நினைவுபடுத்தி பார்ப்பது நம்ம என்ன வாசித்தோம் என்பது என்னைக்கினாலும் நமக்கு நினைவில் இருக்கும். அதே போல் ஒரு ஆகமம் வாசித்து முடித்த உடனே அந்த ஆகமத்தை குறித்து ஒரு திருப்பி நினைத்து பார்க்க வேண்டும். ஓ ஆதி ஆகமமா, ஃபஸ்ட்டு என்ன படித்தோம், சிருஷ்டிப்பு, அப்புறம் மனுஷனுடைய விலகை படித்தோம், அப்படி ஒவ்வொரு பாட்டு பாட்டாக, அப்புறம் வந்து இது பாபேல் கோபுரம் வருது, அப்புறம் இந்த ஜலப்பிரளயம் வருது, இப்படி இந்த ஒவ்வொன்றும், அப்புறம் வந்து நான்கு பெரிய மனிதர்களை குறித்த சம்பவங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பை குறித்து சொல்லியிருக்குது. அப்போ இந்த 50 அதிகாரத்துக்குள்ளே இதுதான் இருக்குது என்று நமக்கு ஒரு சின்ன ஐடியா வந்துடும். இப்படி நாம் படித்தோம் என்றால் நம்முடைய அந்த வாசிப்பது நினைவில் இருக்கும். இது நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை வாசிச்சா ரெண்டு தடவை கூட வாசிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நிதானமாக வாசிக்கும் போது இருமுறை வாசிக்கவே நமக்கு டைம் இருக்கும். நீங்கள் முயற்சித்து பாருங்கள். நாம் என்ன வாழ்க்கை முழுவதும் வாசித்து படிக்க ஒரே ஒரு புத்தகத்தை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஸ்கூலில் பாருங்கள், எவ்வளோ புக்ஸ் ஸ்கூல் காலேஜிலலாம் படிக்கிறாங்க, ஆனால் நமக்கு இந்த ஒரு புக் தானே கொடுத்துருக்காரு. அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா. ஸோ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் முயற்சித்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல தேவன் அந்த அறிவை கொடுப்பார். மட்டுமல்ல, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பேனா பென்சில் இந்த கலர் இது, அப்புறமா நோட் புக் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இதை நம்ம எடுத்து வைக்கும்போது இந்த ரீட் அண்ட் ப்ரே ஷெட்யூலர்லாம் நம்ம எழுதுவோம், இது இது வாசிச்சிருக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் இந்த நோட்டில் என்ன எழுதுவோன்னா, சில வசனங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும், சில வசனம் ஆண்டவன் நம்மோட பேசுகிற மாதிரி இருக்கும், சிலது நமக்கு இன்னும் கை கொள்ளாத கீழ்ப்படியாத சில பகுதி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இவைகளை நோட் பண்ணி வைத்து ஜப வேளையில் ஜெபிக்கலாம். சில நேரம் அது நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வசனத்தின் அர்த்தம் இது அப்படின்னு ஆவியானவர் போதிப்பார், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு அடுத்து வாசித்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 2 மாதத்துக்கு 1 முறை, 6 மாதத்துக்கு 1 முறை, 1 வருஷ கடைசியில் நம்ம வேத வாசிப்பு தியான புத்தகத்தை திறந்து பார்த்தா நானா இப்படி எழுதி படிச்சிருக்கிறேன்னு நீங்கள் உங்களை பற்றியே சந்தோஷப்படுவீங்க. ஆவியானவர் மிகவும் அதிகமாக சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. அடுத்து கடைசியாக நான் சொல்ல விரும்புவது மறுபடி ஜெபம். எல்லாம் வாசித்து மூடின பிறகு ஆண்டோடைய வார்த்தைகள் என் மனசில் பதியணும். சில காரியம் நான் கீழ்ப்படியலப்பா, நான் கீழ்ப்படிய கிருபை தாங்க, இந்த வாக்கு தத்துவத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க, இது எனக்கு நீங்கள் நிறைவேற்றணும், இந்த வசனமெல்லாம் என் உள்ளத்தில் விசுவாசத்தை உருவாக்கணும் என்று உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ ஜெபியுங்க. ஆண்டோடைய வசனம் சொல்லுது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உம்முடைய அடியேனுக்காக நினைத்தருளும். சங்கீதம் 119:49 இந்த அழகான வசனத்தை படிக்கிறோம். நம்ம ஒரு ஸ்கூல் பாடமோ வேறு புத்தகங்களோ படிக்கும்போது உலகத்துக்காக, ஆனால் இது நம்மை நம்ப பண்ணுகிற தேவனுடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. நாம் நம்பும் போது அதை அவர் நிறைவேற்றுகிறார். அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை நம்ம நல்லா நேசிப்போம், வாசிப்போம். சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனத்தில் சொன்னது போல பிரியமா இருந்து தியானமா இருப்போம். நாள் முழுவதும் அது என் தியானம்னு சங்கீதக்காரர் சொல்றாரு. வாசித்த வசனத்தை நல்லா தியானிப்போம். தேவ கிருபை நம்மை வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.